1969 திமுகவில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக புரட்சி தலைவர் இருந்த நேரம் அது. கட்சி நிதிக்காக 10 லட்சம் ரூபாய் நன்கொடையாக புரட்சி தலைவர் பெற்றுத்தர வேண்டும். கட்சிக்காக பணம் வசூலிக்கும் பணியை சேலம் நகரில் ஆரம்பித்தார் புரட்சி தலைவர். புரட்சி தலைவரை வீட்டிற்கு சாப்பிட அழைத்தால் 500 ரூபாய், அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் 50 ரூபாய், அவரிடம் ஆட்டோகிராஃப் பெற வேண்டும் என்றால் 30 ரூபாய். நன்கொடை தர வேண்டும் என்று கட்சி நிதிக்கு நன்கொடை பெற தொகை நிர்ணயிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து இரவு சேலத்துக்கு புறப்பட்டார் புரட்சி தலைவர். முதலில் ஓமலூர் பகுதியில் சேலம் நகருக்கு வெளியே உள்ள ஒரு மார்பாடி நண்பர் வீட்டிற்கு சென்றார். அவர் புரட்சி தலைவரின் தீவிர ரசிகர். வீட்டில் ஹால் முழுவதும் புரட்சி தலைவர் நடித்த படங்களிலிருந்து ஸ்டில்களையும் புரட்சி தலைவரின் பிரத்யேகமான படங்களையும் ஃப்ரேம் செய்து வைத்திருந்தார் அவர். புரட்சி தலைவரை மகிழ்ச்சி பொங்க வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து செல்கிறார். எம்ஜிஆர் எங்க வீட்டில் சாப்பிட்டால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்றார் அவர். 2 ஸ்பூன் பாசந்தியை மட்டும் சாப்பிட்டார் புரட்சி தலைவர். அவரும் அவரது குடும்பத்தினரும் புரட்சி தலைவரோடு படம் எடுத்து கொண்டனர். புரட்சி தலைவர் ஒரு வீட்டில் உட்காரும் போது கட்சி நிர்வாகிகள் அடுத்து சாப்பிட செல்ல வேண்டிய நிகழ்ச்சியை பற்றி சொல்வார்கள். ஒரு சில நிமிடங்களில் அங்கிருந்து புறப்பட சொல்வார் புரட்சி தலைவர். அந்த பகுதியில் பல வீடுகளில் எம்ஜிஆர் விஜயம் என்பது பெரும் திருவிழாவாக பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. வீட்டின் வாசலில் வாழை மரங்கள் கட்டப்பட்டு சீரியல் விளக்குகள் போடப்பட்டன. கட்சி நிதிக்கு 500 ரூபாயை தவிர புரட்சி தலைவரை பார்த்த சந்தோஷத்தில் சில வீடுகளில் இன்னும் கூடுதலாக பணத்தை புரட்சி தலைவர் கைகளில் திணித்தனர் பொதுமக்கள். அப்படி வரும் எல்லா பணத்தையும் அமைச்சர் ராஜாராம் அவர்களிடம் கொடுத்து கட்சி நிதிக்கு சேர்க்குமாறு கேட்டுக்கொள்வார் புரட்சி தலைவர். ஒரு ஏழை வசதியற்றவர் 500 ரூபாயை கட்டி புரட்சி தலைவரை தன் வீட்டிற்கு சாப்பிட அழைத்திருந்தார். அவரும் தீவிர எம்ஜிஆர் பக்தர். ஒரு வீட்டில் வாட்ச்மேனாக பணிபுரிகிறார். அவரும் அவரது மனைவியும் புரட்சி தலைவருடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டதும் தங்கள் 5 வயது குழந்தைக்கு பெயர் வைக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அந்த சிறுவனுக்கு மதியழகன் என்று பெயர் சூட்டினார் புரட்சி தலைவர். பின் புரட்சி தலைவர் 1000 ரூபாயை அந்த குடும்பத்தின் தலைவரிடம் அன்பளிப்பாக கொடுத்தார். அந்த பகுதியில் ஒரு இடத்தில் மேடை அமைத்து அங்கு புரட்சி தலைவருடன் படம் எடுத்துக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஒவ்வொருவராக வந்து புரட்சி தலைவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். புகைப்படம் எடுத்துக்கொண்டவர்களில் அநேகம் பேர் புரட்சி தலைவரின் அருகே மிகுந்த மரியாதையுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். ஒரு சிலர் புரட்சி தலைவரின் கைகளை குலுக்கி மகிழ்ச்சியை தெரிவித்தனர். அப்போது ஒரு இளைஞர் கொஞ்சம் வில்லங்கம் செய்துவிட்டார். புரட்சி தலைவர் உட்கார்ந்திருந்த நாற்காலி அருகே வேறு ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அவர் அருகே அமர்ந்ததுடன் கால் மேல் கால் போட்டு புரட்சி தலைவரின் மேல் கால் படும்படி நெருக்கமாக உட்கார்ந்து விட்டார். புரட்சி தலைவரோடு உடன் வந்திருந்தவர் காலை எடுத்துவிட்டு சரியா உட்காருப்பா என்றார். அதை கவனித்துவிட்ட புரட்சி தலைவர் விட்டுவிடு, அவர் கால் மேல் கால் போட்டுக்கட்டும் என்று கூறினார். அந்த ரசிகரிடம் திரும்பி, தம்பி நீங்க காலை போட்டுக்கங்க என்றார் புரட்சி தலைவர். பரவாயில்லன்னு என்று சற்று தயங்கினார் அந்த ரசிகர். நீ ஃப்ரீயா இருப்பா என்றார் புரட்சி தலைவர். அந்த ரசிகர் எதிர்பாராத விதமாக அவர் கையை எடுத்து புரட்சி தலைவர் தன் தோல் மீது போட்டுக்கொள்ள செய்தார். அந்த இளைஞரை புரட்சி தலைவரின் பெருந்தன்மை அசத்திவிட்டது. புகைப்படம் எடுத்தவுடன் புரட்சி தலைவரின் கால்களில் விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு சென்றார் அவர். பிறகு அருகிலிருந்த பாதுகாவலரிடம், அவங்க எல்லோரும் பணம் கட்டி என் கூட படம் எடுத்துக்கிறாங்க, ஒவ்வொருத்தங்க டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாரையும் நாம கட்டுப்படுத்தக்கூடாது என்றார் புரட்சி தலைவர். பொதுமக்கள் என்று வந்துவிட்டால் புரட்சி தலைவருக்கு பசி தூக்கம் எல்லாம் மறந்துவிடும், மக்களை சந்திப்பதுதான் முக்கியம் என்று எண்ணுகிறவர் புரட்சி தலைவர். காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பின்னர் பிற்பகல் 4 மணி முதல் இரவு 9 மணி வரை என்று 2 நாட்கள் சேலம் நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் ஓய்வில்லாமல் சுற்றினார் புரட்சி தலைவர். ஒரு வாய் என்று கிடைத்ததை சாப்பிட்டு அவசரம் அவசரமாக அடுத்த வீட்டிற்கு செல்வார். 2 நாட்கள் சூறாவளி பயணத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மிக அதிகமாகவே கட்சி நிதி சேர்ந்து விட்டது. எல்லாவற்றையும் அமைச்சர் ராஜாராம் அவர்களிடம் கொடுத்துவிட்டு தன் கடமையை பூர்த்தி செய்தார் புரட்சி தலைவர். 2 நாட்களிலேயே வசூல் சாதனை செய்து கொடுத்ததற்கு புரட்சி தலைவரை அப்போதைய முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதி அவர்கள் மனதார பாராட்டினார்.